திருவிளஞ்சி என்னும் திருத்தலத்தில் சித்ராநதி தீர்த்தத்தில் கபிலர், காசிவர், துருவாசர் ஆகிய மும்முனிவர்களின் ஐயப்பாட்டை நீக்கி அன்னார்களின் வேண்டிக் கொண்டதற்கிணங்க இளஞ்சி குமாரராக முருகபெருமான் வள்ளி தேவசேன சமேதராக எழுந்தருளி காட்சியளித்துக் கொண்டிருக்கிறார். அத்துடன் கந்தபுராணம் திருக்குற்றால படலத்தில் அகத்தியர் இத்தலத்தில் திருமாலை சிவனாக்கி வழிபட்ட வரலாறு கூறப்பட்டுள்ளது. கைலாயத்தில் சிவனுக்கும் பார்வதிக்கும் திருமணம் நடைபெற்ற போது அங்கு கூடியிருந்தவர்களின் பாரம் தாங்காமல் பூமியின் வடதிசை தாழ்ந்து தென்திசை உயரத் தொடங்கியது. பூமியின் நிலையை சரிப்படுத்த சிவபெருமான் அகத்தியரை தென் திசையிலுள்ள பொதிகை மலைக்கு அனுப்புகிறார். அகத்தியருக்கு அங்கு தனது திருமண கோலத்தை காட்டுவதாகவும் வாக்களிக்கிறார். அகத்தியரும் பொதிகை மலை வந்து அருவியில் நீராடிவிட்டு அருகிலுள்ள கோயிலுக்கு சென்றார். ஆனால் அக்கோயில் ஒரு வைணவ கோயில். அகத்தியர் வைணவர் இல்லை என்று கோயிலுக்குள் செல்ல தடை விதித்தனர். மிகுந்த கவலையுடன் அருகிலுள்ள இளஞ்சி சென்று அங்குள்ள முருகரை வழிபட்டார். முருகபெருமான் அகத்தியரை வைணவர் வேடத்தில் கோவிலுக்குள் செல்லும்படியும் உள்ளே சிவனின் திருமண கோலத்தை காணலாம் என்றும் கூறினார். கோயிலுக்குள் அவ்வாறே சென்ற அகத்தியர் விஷ்ணு சிலாவுருவில் கருவறையில் இருப்பதைக் கண்டார். கண்களை மூடிக்கொண்டு சிவனை பிரார்த்தனை செய்தவாறு அச்சிலையின் தலையில் தனது கையை வைத்து அழுத்த விஷ்ணுவின் சிலை குறுகி சிவலிங்கமாக மாறியது. அகத்தியருக்கு சிவபார்வதி திருமண காட்சியும் கிடைத்தது. குருமுனியாக அகஸ்திய முனிவரால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட வெண்மணலான சிவலிங்கம் இத்திருக்கோயிலில் உள்ளது. இவர் அகஸ்திய முனிவருக்கு தகுந்த உபதேசம் அருளினார். குற்றால வைணவ ஸ்தலத்தை சிவஸ்தலமாக மாற்றிய பெருமையுடையவர் அகஸ்தியர். தேவநாகரியில் வெண்மணல் இருவாளுகம் என்று அழைக்கப்படுவதால் இத்தல சிவனுக்கும் இருவாளுக ஈசர் என்ற பெயர் ஏற்பட்டது. வந்த வேளை முடிய வேண்டுமே என எண்ணிய அகஸ்தியர் முருகபெருமானை வேண்டினார். முருகபெருமானும் அகஸ்தியர் முன்னே தோன்றி வைணவ வேடத்திலேயே குற்றாலம் செல், அங்கு சென்று அங்குள்ள திருமலையை குறுக்கி குற்றாலநாதருக்கு என பணித்தார். அகஸ்தியரும் அவ்வாறே செய்து தான் வந்த நோக்கத்தை நிறைவேற்றினார். இலக்கிய சிறப்பு நீரும் தாமரையும் நிறைந்த இடம் என பொருள் கொண்ட இளஞ்சி எனும் இத்தலத்தில் எழுந்தருளி அருள் புரியும் திரு இளஞ்சி குமாரரை அருணகிரிநாதர் தம்முடைய திருப்புகழில் பாடி பணிந்து வணங்கியுள்ளார். வரலாற்று சிறப்பு புராண காலத்திலேயே இத்தலத்தை கிபி 14 நூற்றாண்டில் மாரவர்மன் குலசேகர பாண்டியன் புதுப்பித்து செப்பனிட்டு கட்டுவித்தான். இத்திருக்கோயிலின் சுற்று மதில் சுவரை 15 நூற்றாண்டில் சொக்கம்பட்டி ஜமீன்தாரான காலத்திய பாண்டியன் கட்டுவித்து சிறப்பு செய்துள்ளார். இத்திருக்கோயிலில் இருவாளுக ஈசர் என்றும் இருவாளுக ஈசர்கினியால் என்றும் சிவத்தலமாக இருந்தபோதிலும் இரு இளஞ்சி குமாரர் வள்ளி தெய்வானையுடன் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார். அம்மையப்பருடன் எழுந்தருளியுள்ளதால் இங்கு திருமணம் செய்வது விசேஷம். ஆகவே இங்கு அதிக அளவில் திருமணம் நடப்பது இத்திருக்கோயிலின் தனி சிறப்பாகும். இளஞ்சி என்ற சொல்லுக்கு மகிழம் என்ற பொருள் உண்டு. மேலும் முருகபெருமான் ரிஷிகளின் வேண்டுகோளின்படி வரத்தை இன்றும் கொடுத்திருக்கிறார். இத்தலத்து திருவிளஞ்சி குமாரர் வரதராஜ பெருமான் என்று அழைக்கப்படுகிறார். திருக்குற்றாலத்தின் ஈசான திசையில் அமைந்துள்ள இளஞ்சியில் குடிகொண்டுள்ள குமாரனிடம் கபிலர், துர்வாசர், காசிவர் ஆகியோர் உண்மையான பரம்பொருள் யார் என்று கேட்க, நானே பரம்பொருள் என்று சொல்லி தனக்குத்தானே வரதராஜ பெருமான் எனும் தோல்பெயர் சூட்டிக்கொண்டார். வரதன் என்றால் வரம் தரும் வள்ளல், வேண்டுவோருக்கு வேண்டியது கொடுக்கும் வள்ளலாக இத்தலத்துக்கு குமரன் உள்ளார். முருகபெருமான் கருவில் உதித்த அவதாரம் கிடையாது. சிவனுடைய அங்க அவதாரம் என்பது குறிப்பிடத்தக்கது. அருணகிரிநாதரின் கந்தரனுபூதியில் வரும் கருதா மரவா என தொடங்கும் பாடலின் கடைசி வரியில் வரதா முருகா மயில் வாகுணனே என்று பாடுகிறார். ஆகையினால் முருகனுக்கு வரதராஜ பெருமான் எனும் பெயர் பொருந்தும். பூஜை நேரங்களில் தினசரி திருவனந்தல விழா பூஜை, காலசந்தி, உச்சிகாலம், சாயரட்சை, அர்த்தஜாமம் என 6 கால பூஜைகள் நடைபெறுகின்றன. சித்திரை பிரம்மோற்சவம், வைகாசி விசாகம், நவராத்திரி, கந்தசஷ்டி, தனுர்பூஜை, தைபூசம், மாசிமகம் ஆகிய விழாக்கள் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன. தமிழக முதலமைச்சர் அவர்களின் அன்னதான திட்டத்தின் கீழ் இத்திருக்கோயிலில் தினசரி நண்பகல் 12 மணியளவில்
50 நபர்களுக்கு அன்னதானம் வழங்கப்படுகிறது. காலை 6:30 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை மற்றும் பிற்பகல் 4:30 மணி முதல் இரவு 8 மணி வரை ஆலயம் திறந்திருக்கும். திருக்கோயிலில் தென்காசி செங்கோட்டை நெடுஞ்சாலையில் 5 கிலோமீட்டர் தொலைவிலும், குற்றாலம் செங்கோட்டை நெடுஞ்சாலையில் 2 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது. மதுரை திருநெல்வேலி தென்காசியில் இருந்து பேருந்து, தொடர்வண்டி மற்றும் சிற்றுந்து வசதிகள் உண்டு. நமது டெம்பிள் கேப்சர் தமிழ் சேனலில் தனியாக முக்கிய கோவில்களில் தல வரலாறு மற்றும் ஆலய தரிசன பதிவுகள் பல உள்ளன. அதனை தவறாமல் பார்த்து பல ஆலயத்தின் சிறப்புகளை தெரிந்து கொள்ளலாம். நன்றி.